விடுதலை புலிகள் விடுத்த காலக்கெடு. அன்றைய வரலாற்று சூழ்நிலையின் சகல பரிணாமங்களையும் மிகவும் கவனமாக பரிசீலனை செய்து பார்த்த பின்பு அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் பொருட்டு ஒரு காலக்கெடுவை விதிக்க புலிகளின் தலைமை முடிவெடுத்தது. விடுதலை புலிகள் அடைந்துள்ள விரத்தியையும் ஏமாற்றத்தையும் சந்திரிகா அம்மையாருக்கு எடுத்து விளக்கிய பிரபாகரன் ஒரு காலக்கெடுவை விதித்து அந்த கால இடைவெளிக்குள் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது போனால் பேச்சுக்களை இடைநிறுத்தும் வேதனைக்குரிய முடிவை விடுதலை புலிகள் எடுப்பார்கள் என எச்சரித்தார். சந்திரிகாவுக்கு கீழ்கண்ட கடிதத்தை பிரபாகரன் எழுதினார். தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம். கணம் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா, ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி, கொழும்பு. அன்பின் ஜனாதிபதி அவர்களுக்கு 1995 March 9 தேதியிடப்பட்ட உங்களது கடிதத்திற்கு மிகவும் நன்றி. ஒரு நடுநிலையான மத்தியஸ்தர் குறித்து நீங்கள் தெரிவித்த யோசனை தொடர்பாக லண்டன் அனைத்துலகச் செயலகம் வெளியிட்ட பத்திரிகை அறிக்கையில் முரண்பாடுகள் இருப்பதாக உங்களது கடிதத்தின் முற்பகுதியில் குறிப்பிட்டுள்ளீர்கள். இந்த விடயத்தில் நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிய கடிதத்தை மேற்கோள் காட்ட பயன்படுத்துவதே பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். சமாதான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு அமைதியான சூழ்நிலையும் இயல்பு நிலையும் தோன்றுவது அத்தியாவசியம் என்பதை நாம் தொடக்கத்திலிருந்தே வலியுறுத்தி வந்தோம் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். சில முக்கிய காரணங்களுக்காகவே நாம் இந்த நிலைப்பாட்டை எடுத்தோம். மிகவும் சிக்கல் நிறைந்த இனப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பேச்சுக்களை முன்னெடுக்க நீண்ட காலம் பிடிக்கும் என்பதால் ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தம் மூலம் ஒரு நிலையான சமாதான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பது எமது கருத்தாகும். நிலையற்ற போர் நிறுத்தங்களாலும் அவை மீறப்பட்டதாலும் முன்னைய பேச்சுக்கள் முறிவடைந்தும் போர் மீள ஆரம்பிக்கப்பட்டதையும் நீங்கள் நன்கறிவீர்கள். எனவே இந்த விடயத்தில் நாம் கொண்டுள்ள கருத்தை நீங்கள் பாரதூரமாக எடுக்கவில்லை என்பது எமக்கு கவலையை தருகிறது. போர் நிறுத்தத்தை அதன் முழுமையான அர்த்தத்தில் ஏற்க மறுத்து பகை நடவடிக்கை நிறுத்தம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு தற்காலிக மோதல் தவிர்ப்பையே நீங்கள் விரும்புவதிலிருந்து உங்களது நிலைப்பாடு எமக்கு தெளிவாகிறது. பகை நிறுத்த உடன்பாட்டின் விதிகளை விரிவுபடுத்தி செயற்முறை திட்டம் ஒன்றை உருவாக்குவதிலும் உங்களது அரசு அக்கறை காட்டவில்லை. இவற்றிலிருந்து சமாதான சூழ்நிலையை நிலைப்படுத்தி பலப்படுத்த உங்களது அரசு அக்கறை காட்டவில்லை என்பது நன்கு புலனாகிறது. தமிழரின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு முன்னைய அரசு ஈவிரக்கமற்ற இராணுவ அணுகுமுறையை கடைபிடித்தது என்பதும் அந்த அரசு முன்னெடுத்த இனவாத அடக்குமுறை கொள்கையின் விளைவாக வடகிழக்கில் குடிமக்களின் இயல்பான வாழ்க்கை நிலை பாரதூரமாக பாதிக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். தமிழர் தாயகத்தில் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு வசதி செய்யும் வகையில் முன்னைய அரசினால் திணிக்கப்பட்ட பொருளாதார முற்றுகைகள், தடைகள், கட்டுப்பாடுகள் காரணமாக எமது மக்கள் பெரும் துன்பத்திற்கும் இடர்பாடுகளுக்கும் ஆளாகினர். அவர்களது சமூக பொருளாதார வாழ்வு சீர்குலைக்கப்பட்டது. சமாதானத்திற்கு ஆணை பெற்று ஆட்சிப்பீடம் ஏறிய புதிய அரசாங்கம் எமது மக்களின் துன்பங்களை துடைத்து இயல்பு நிலையையும் அமைதியையும் நிலவும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கும் என விடுதலை புலிகளும் தமிழ் மக்களும் நம்பினார்கள். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே எமது மக்கள் எதிர்கொண்டு நிற்கும் அவசரமான நாளாந்த வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு முதற்கட்ட பேச்சுக்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென நாம் வற்புறுத்தினோம். ஆரம்ப பேச்சுக்களின் போது எமது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னவென்பதை தெளிவுபடுத்தி அவற்றிற்கு தீர்வு காணுமாறு அரசாங்கத்தை வேண்டினோம். இப்பிரச்சனைகள் விடுதலை புலிகளின் கோரிக்கைகள் அல்ல என்றும் மாறாக இவை ஒடுக்கப்படும் எமது மக்கள் எதிர்கொள்ளும் பாரதூரமான மனிதாபிமான பிரச்சனைகள் என்றும் நாம் விளக்கினோம். போரினால் பாதிப்புக்கு உள்ளாகிய பகுதிகளில் அமைதியையும் இயல்பு நிலையையும் உருவாக்குவதாயின் எமது மக்கள் எதிர்கொள்ளும் அத்தியாவசிய வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு முதலில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். நாளாந்த வாழ்க்கையில் எமது மக்கள் அனுபவிக்கும் இடர்பாடுகளை நீக்குவதாக உங்களது அரசாங்கம் ஆரம்ப கட்ட பேச்சுக்களின் போது உறுதியளித்தது. எனினும் காலப்போக்கில் பேச்சுக்கள் தொடர்ந்து சென்றபோது மக்களின் அவசர வாழ்க்கை பிரச்சினைகளை கை நழுப விட்டு இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான அரசியல் பிரச்சினைக்கு முக்கியம் கொடுக்க உங்களது அரசாங்கம் முனைந்தது. இது பற்றி நாம் எமது கடிதங்களில் சுட்டிக்காட்டியிருந்தோம். இராணுவ தலைமைப்பிடத்தை திருப்திப்படுத்தும் நோக்கத்திற்காகவே எமது மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் பின்னடிப்பதாக குறிப்பிட்டு காட்டிய நாம் குடிமக்களின் வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு மேலாக இராணுவத்தின் கேந்திர நலனுக்கு முன்னுரிமை கொடுத்தால் சமாதான முயற்சிகள் பாரதூரமாக பாதிக்கப்படுமெனவும் எச்சரிக்கை விடுத்தோம். விடுதலை புலிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் வழங்கப்பட்டால் பாரதூரமான இராணுவ விளைவுகள் ஏற்படும் என உங்களது கடைசி கடிதத்தில் தெரிவித்திருந்தீர்கள். இதிலிருந்து இராணுவ நலனுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்ற எமது சந்தேகம் உறுதியாகியது.
பூநகரி இராணுவ முகாமை அகற்றி யாழ்ப்பாணத்திற்கு ஒரு தரைப்பாதையை திறப்பது, அத்தியாவசிய பொருட்கள் மீதான தடையை நீக்குவது, மீன்பிடி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது போன்ற எமது மக்களின் தேவைகளை நிறைவு செய்யவும் எமது கோரிக்கைகள் தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகள் என்பதால் விட்டுக்கொடுக்க முடியாதவை என்பது உங்களது நிலைப்பாடு. இன்னொரு வகையில் சொல்லப்போனால், தமிழ் மக்களின் சமூக பொருளாதார வாழ்வு மீது இராணுவத்தினரால் திணிக்கப்பட்ட தடைகளும் கட்டுப்பாடுகளும் தேசிய பாதுகாப்பை பேணுவதற்கு அவசியமானவை என நீங்கள் நியாயப்படுத்த முனைகிறீர்கள். எமது மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் இந்த முக்கிய விடயத்தில் நீங்கள் எடுத்துள்ள நிலைப்பாடு எமக்கு ஆழமான வேதனையையும் ஏமாற்றத்தையும் தருகிறது. ஒரு மக்கள் சமூகத்தின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதும் உங்களது பிறழ்வுபட்ட பார்வையானது இராணுவவாதத்தையும் பேரினவாதத்தையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது. தமிழ் மக்களை பீடித்து நிற்கும் மிகவும் அவசரமான வாழ்க்கை பிரச்சினைகளை விட்டு கொடுக்க முடியாத பாதுகாப்பு பிரச்சினைகளாக சித்தரித்து அவற்றிற்கு தீர்வு காண மறுக்கும் உங்களது நிலைப்பாடு ஒரு உண்மையை எமக்கு புலப்படுத்துகிறது. அதாவது, தமிழ் மக்கள் மீது இராணுவ பொருளாதார நெருக்குவாரங்களை தொடர்ந்து இறுக்கி அதனை பேச்சுவார்த்தை மேசையில் பேரம் பேசும் துருப்பாக வைத்து அரசியல் லாபம் பெற முனைகிறீர்கள். இதனால்தான் மக்களின் வாழ்க்கை பிரச்சினைகளை ஒட்டுமொத்த அரசியல் தீர்வுடன் தொடர்புபடுத்த கங்கணம் கட்டி நிற்கிறீர்கள். இந்த நிலைப்பாட்டை நாம் ஒருபொழுதும் ஏற்கப் போவதில்லை. எமது மக்கள் எதிர்கொள்ளும் நாளாந்த வாழ்க்கை பிரச்சினைகள் இன முரண்பாட்டினால் எழுந்த அரசியல் சிக்கல் அல்ல. வரையறுக்கப்பட்ட கேந்திர குறிக்கோளை அடைவதற்காக இராணுவத்தினரால் உருவாக்கப்பட்ட பிரச்சினைகள் இவை. எமது மக்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த தடைகளும் கட்டுப்பாடுகளும் முந்தைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ அடக்குமுறை நடவடிக்கைகள் என்பதே எமது கருத்தாகும். இவை அநீதியானவை, மனிதாபிமானமற்றவை. இப்பிரச்சினைகள் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டியவை. பிளவுபட்டு நிற்கும் இரு தேசங்கள் மத்தியில் நல்லெண்ணத்தையும் உண்மையான சமாதானத்தையும் கட்டி எழுப்பும் உன்னத லட்சியத்தின் அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டியவை. கடந்த 6 மாத காலமாக உங்களுக்கு எழுதிய பல கடிதங்களிலும் நேரடி பேச்சுக்களிலும் எமது மக்களின் அவசரமான ஜீவாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையே நாம் தொடர்ச்சியாக வற்புறுத்தி வந்திருக்கிறோம். இதனால் இனப்பிரச்சினைக்கு அடிப்படையான அரசியல் சிக்கல்களை தட்டி கழித்துவிட நாம் முயற்சிப்பதாக தவறாக எடை போடக்கூடாது. அரசியல் பிரச்சினைகள் பற்றி பேசுவதற்கு நாம் எப்பொழுதும் மறுத்ததில்லை. எமது மக்களின் தேசிய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு உகந்ததான ஒரு அரசியல் கட்டமைப்பை பற்றியும் நாம் யோசனை தெரிவித்தோம். தற்போதைய பேச்சுக்கள் முடங்கியதற்கும் அரசியல் பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இராணுவ விளைவுகள் ஏற்படலாம் என அஞ்சி உடனடியாக அவசர பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உங்களது அரசாங்கம் தயக்கம் காட்டுவதாலேயே பேச்சுக்கள் தடைப்பட்டு நிற்கின்றன. உண்மையான உறுதிப்பாடு இருக்குமானால் உங்களால் இலகுவில் தீர்த்து வைக்கக்கூடிய எமது மக்களின் நாளாந்த வாழ்க்கை பிரச்சினைகளை தீர்க்காது கடும் போக்கை உங்களது அரசாங்கம் கடைபிடிக்கிறது. அப்படியானால் மிகவும் சிக்கலானதும் கடினமானதுமான தேசிய இனப்பிரச்சினையை உங்களது அரசாங்கத்தால் தீர்த்து வைக்க முடியுமா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. ஆகவே சமாதான லட்சியத்திற்காக உங்களது முடிவுகளை மீள் பரிசீலனை செய்யுமாறு நாம் உங்களை மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். 1995 மார்ச் 28 முன்னராக உங்களிடமிருந்து சமாதான பதில் எதுவும் கிடைக்காத பட்சத்தில் இந்த சமாதான நடைமுறையை தொடர்வதா இல்லையா என்பது பற்றி வேதனைக்குரிய ஒரு முடிவை எடுப்பதற்கு நாம் நிர்பந்திக்கப்படுவோம். உங்களிடமிருந்து விரைவான பதிலை எதிர்பார்க்கிறோம். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள பே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள். அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வதற்கு காலக்கேடு கொடுத்து பிரபாகரன் எழுதிய காரசாரமான கடிதம் சந்திரிகா அம்மையாரை திகைப்பில் ஆழ்த்தியது. சந்திரிகாவிடமிருந்து உடனடியாக பதில் எதுவும் கிடைக்கவில்லை. பாதுகாப்புச் செயலாளர் திரு சந்திரானந்தா டிசில்வா யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மூலமாக பிரபாகரனுக்கு ஒரு தகவல் அனுப்பியிருந்தார். 1995 மார்ச் 21 அரசாங்க பேச்சுக்குழு யாழ்ப்பாணம் வருவதற்கு அனுமதி கேட்பதாக இந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் திரு பொன்னம்பலம் தொலைபேசியில் தெரிவிக்கப்பட்ட இத்தகவலை தமிழில் சிறு குறிப்பாக வரைந்து பிரபாகரனுக்கு அனுப்பியிருந்தார். இத்தகவலுக்கு பதிலளித்து பாதுகாப்பு செயலாளருக்கு கீழ்கண்ட கடிதத்தை திரு தமிழ்ச்செல்வன் அனுப்பி வைத்தார். தலைமைச் செயலகம், அரசியல் பிரிவு, யாழ்ப்பாணம், 21/3/1995. சந்திரானந்தா டிசில்வா, பாதுகாப்பு செயலாளர், கொழும்பு. அன்புடையர், 1995 மார்ச் 20 எமது தலைவர் திரு வே பிரபாகரன் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பிய செய்திக்கு மிகவும் நன்றி. 1995 மார்ச் 16 திரு பிரபாகரன் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் எமது நிலைப்பாட்டை தெளிவாக விளக்கியிருப்பதாக உங்களுக்கு தெரிவிக்கும்படி தலைமை பீடம் எனக்கு பணித்துள்ளது.
நாம் ஏற்கனவே விளக்கி கூறியிருப்பது போல எமது மக்களின் அவசரமான பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த முடிவுகள் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு அவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் நாம் அதை பெரிதும் வரவேற்போம். உங்கள் நேர்மையுள்ள சூப்பா தமிழ்ச்செல்வன், பொறுப்பாளர், அரசியல் பிரிவு, தமிழீழ விடுதலை புலிகள். 1995 மார்ச் 21 தலைவர் பிரபாகரனுக்கு ஜனாதிபதி சந்திரிகா எழுதிய கடிதத்தில் பல பிரச்சனைகள் குறித்து தப்பாபிப்பிராயம் எழுந்துள்ளதாகவும் பேச்சுக்கள் மேலும் தொடர்ந்தால் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என தெரிவித்தார். இம்முறை பேச்சுக்கு வரும் அரசாங்க பிரதிநிதிகள் குழுவில் திரு பலபெண்டியுடன் வணக்கத்திற்குரிய ஆயர் கெனத் பெர்னாண்டோ, கலாநிதி ஜெயதேவா உயங்கொடா, திரு சி அபயசேகரா ஆகியோரும் அடங்குவர் என தனது கடிதத்தில் சந்திரிகா அம்மையார் தெரிவித்திருந்தார். அவரது சுருக்கமான கடிதத்தின் உள்ளடக்கம் பின்வருமாறு. 21 மார்ச் 1995, திரு வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள், தலைமைச் செயலகம், யாழ்ப்பாணம். அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு 1995 மார்ச் 16 உங்களது கடிதம் குறித்து இதனை எழுதுகிறேன். பல்வேறு பிரச்சனைகளில் தப்பாபிப்பிராயம் நிலவுவது போல தெரிகிறது. நேரடியாக பேச்சுக்களை நடத்துவதன் மூலமே ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்க ஏதுவாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இவர்கள் உங்களது பிரதிநிதிகளை சந்திப்பதுடன் சில முக்கிய விடயங்கள் குறித்து உங்களையும் நேரில் சந்தித்து பேச வேண்டுமென நான் விரும்புகிறேன். இவர்கள் மார்ச் 23, 24, 25 ஒரு நாள் யாழ்ப்பாணம் வருகை தருவர். வணக்கத்திற்குரிய ஆயர் கெனத் பெர்னாண்டோ, திரு கே பலபத்பெண்டே, கலாநிதி ஜெயதேவ உயங்கடா, திரு சி அபயசேகரா. உங்கள் நேர்மையுள்ள ஜனாதிபதி, தலைவர் பிரபாகரன் விடுத்த காலக்கெடுவை ஜனாதிபதி சந்திரிகா பாரதூரமான விடயமாக கருதாதது எமக்கு ஏமாற்றத்தை தந்தது. ஏதோ தப்பபிப்பிராயத்தில் எழுந்த ஒரு அற்ப விடயமாக அவர் அதை தட்டி கழித்தார். சந்திரிகா பின்பு எழுதிய கடிதத்திலிருந்து நாம் விதித்த காலக்கெடு அவருக்கு சினத்தை ஏற்படுத்தியது என்பது புலனாகியது. எமது காலக்கெடுவை ஒரு இறுதி எச்சரிக்கையாக அவர் கணிப்பிட்டார். சனநாயக வழிமுறையில் உருவாக்கம் பெற்ற ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு புரட்சி இயக்கம் சட்ட ரீதியாக இறுதி எச்சரிக்கையை விட முடியாது என்பது சந்திரிகாவின் நிலைப்பாடு. அப்படியான எச்சரிக்கையை அரசாங்கம் கருத்தில் எடுக்கக்கூடாது என்பது அவரது நிலைப்பாடு. சந்திரிகாவின் இந்த நிலைப்பாடுதான் இறுதியில் சமாதான பேச்சுக்கள் முறிந்து போவதற்கு காரணமாக அமைந்தது. சந்திரிகாவுக்கு அனுப்பிய பதில் கடிதத்தில் காலக்கெடுவை மீண்டும் வலியுறுத்திய பிரபாகரன் அரசாங்கம் உருப்படியான முடிவுகளை எடுத்து அவற்றை காலதாமதமின்றி நிறைவேற்றி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பிரபாகரனது கடிதம் பின்வருமாறு. தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம், 22/3/1995. கனம் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா, சிறிலங்காவின் ஜனாதிபதி, ஜனாதிபதியின் தலைமைச் செயலகம், கொழும்பு. அன்பின் ஜனாதிபதி அவர்களுக்கு 1995 மார்ச் 16 நீங்கள் அனுப்பிய கடிதத்திற்கு நன்றி. தற்போதைய சமாதான பேச்சுக்கள் சம்பந்தமாக மார்ச் 16 நாம் எழுதிய கடிதத்தில் எமது மதிப்பாய்வு பற்றியும் நிலைப்பாடு பற்றியும் தெளிவுபடுத்தி விளக்கியிருந்தோம். சமாதான சூழ்நிலையை நிலைப்படுத்தி பலப்படுத்த எமது மக்கள் எதிர்கொள்ளும் மிக அவசரமான உடனடி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நோக்கம் இல்லாத பட்சத்தில் சமாதான வழிமுறை எவ்விதமான அர்த்தமுள்ள இலக்கையும் அடையப்போவதில்லை என்பதே எமது நேர்மையான கருத்தாகும். இதன் அடிப்படையில்தான் 1995 மார்ச் 28 முன்னராக உங்களது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யும் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்குமாறு நாம் வேண்டிக் கொண்டோம். எமது நிலைப்பாட்டை நாம் திட்ட தெளிவாக உங்களுக்கு எடுத்து கூறியிருப்பதால் நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு பிரச்சனைகளில் எழுந்துள்ள தப்பு அபிப்பிராயங்கள் பற்றி பேச்சை தொடங்குவது அவசியமில்லை என்றே நாம் கருதுகிறோம். இந்த பிரச்சனைகள் குறித்து கடந்த 6 நாம் நேரடி பேச்சுக்களிலும் கடித பரிமாற்றங்களிலும் கலந்துரையாடியுள்ளோம். ஆகவே அரச அதிபர் என்ற ரீதியில் இப்பிரச்சனைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுத்து காலதாமதமின்றி அவற்றை நடைமுறைப்படுத்தும் காலம் கனிந்துவிட்டது என்றே நாம் கருதுகிறோம். ஆகையால் சமாதான வழிமுறையின் எதிர்காலம் உங்களது கையிலேயே தங்கியுள்ளது என கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றியுடன், உங்கள் நேர்மையுள்ள வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள். 1995 மார்ச் 24 ஜனாதிபதி சந்திரிகாவிடமிருந்து எமக்கு 2 கடிதங்கள் கிடைக்கப்பெற்றன. முதலாவது கடிதம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விடயம் பற்றியது.
அரசாங்கத்தின் தூதுவர்கள் அல்லது பிரதிநிதிகள் என்ற சாக்கில் சில நபர்கள் விடுதலை புலிகளுடன் தொடர்பு கொண்டு தவறான தகவலை பரிமாறி சமாதான பேச்சுக்களை குழப்பிவிட முயல்வதாக தெரிவித்த சந்திரிகா, தனது அனுமதியின்றி வருபவர்களை அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது 24 மார்ச் 1995, திரு வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம். அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு 1995 மார்ச் 16 22 நீங்கள் அனுப்பி வைத்த கடிதங்களுக்கு இன்று பிற்பகல் பதில் அனுப்பி வைக்கிறேன். இதற்கிடையில் குழுக்களாக சில நபர்கள் தனிப்பட்ட நோக்கங்களுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் நாம் மேற்கொண்டுள்ள சமாதான முயற்சியை குழப்பிவிட முயல்வதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. உங்களுக்கு தவறான தகவலை தந்து எமக்கு மத்தியிலான உறவை பாலடிப்பதே இவர்களது குறிக்கோள். உங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தல் தந்த பின்னரே எமது அரச பிரதிநிதிகள் அல்லது தூதுவர்கள் உங்களது பிரதிநிதிகளை சந்தித்து பேசுவார்கள். மற்றவர்கள் யாராக இருப்பினும் என்னுடனோ அல்லது அரசாங்கத்துடனோ நெருக்கமானவர்கள் என்றோ அல்லது என்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவோ உரிமை கொண்டாடிய போதும் அவர்களை அதிகாரம் அற்றவர்களாகவே கொள்ள வேண்டும். உங்கள் நேர்மையுள்ள சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா, ஜனாதிபதி. அதிகாரப்பூர்வமற்ற தூதுவர்கள் என ஜனாதிபதி சந்திரிகா குறிப்பிடும் நபர்கள் யார் என்பது எமக்கு புதிராகவே இருந்தது. பேச்சுக்கள் நிகழ்ந்த காலகட்டத்தில் தென்னிலங்கையிலிருந்து தனி நபர்களாகவும் குழுக்களாகவும் பல பிரமுகர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்து விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளனர். இவர்களில் அநேகமானவர்கள் பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், இராஜதந்திரிகள், மத குருமார் மற்றும் சமாதான முயற்சிக்கு ஆதரவானவர்கள். இவர்களில் எவருமே அரச பிரதிநிதிகள் என்றோ அல்லது ஜனாதிபதியின் நண்பர்கள் என்றோ உரிமை கோரவில்லை. சந்திரிகாவுக்கு நன்கு தெரிந்தவர்கள் என கூறி யாழ்ப்பாண அரசியல் நிலை பற்றி படித்தறிய வந்தவர்களில் இருவரை மட்டும் எம்மால் இனம் காண முடிந்தது. ஒருவர் வசந்தராஜா, ரூபவாகினி தொலைக்காட்சி நிறுவனத்தின் அதிபர். மற்றவர் ராவய சிங்கள வார இதழ் ஆசிரியரான விக்டர் ஜெய்பன். இவர்கள் இருவரும் தங்களை அரச பிரதிநிதிகளாகவோ அன்றி ஜனாதிபதியின் நண்பர்களாகவோ அறிமுகம் செய்து கொள்ளவில்லை. வசந்தராஜாவை எனக்கு ஏற்கனவே நன்கு தெரியும். இவர் யாழ்ப்பாணம் வந்தபோது என்னையும் தமிழ்ச்செல்வனையும் சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினார். யாழ்ப்பாணத்தில் தொலைக்காட்சி கலைக்கூடம் ஒன்றை அமைக்கும் திட்டத்துடன் இவர் அப்பொழுது வந்திருந்தார். வடக்கில் நடந்தேறும் சமூக அரசியல் பண்பாட்டு நிகழ்வுகளை தென்னிலங்கை சிங்கள மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டுமென்றும் அதேபோன்று சிங்கள மக்களின் வாழ்க்கை நிலை தமிழ் மக்களுக்கு அறிய செய்ய வேண்டுமெனவும் விரும்பினார். வடக்கில் வாழும் தமிழர்களுக்கும் தெற்கில் வாழும் சிங்களவர்களுக்கும் மத்தியில் பரஸ்பர நல்லெண்ணத்தையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதே இவரது லட்சியமாக இருந்தது. இவரது திட்டத்தை நாம் வரவேற்று ஏற்றுக்கொண்டோம். ஆனால் சந்திரிகா அம்மையார் இவரது திட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டார் என பின்பு அறிந்தோம். விக்டர் ஜெவன் ஒரு முற்போக்கான பத்திரிகையாளர், புரட்சிகர அரசியல் சிந்தனையாளர். விடுதலை புலிகள் வட்டாரத்தில் இவருக்கு நல்ல மதிப்புண்டு. எழுத்தாளர்கள் குழுவுடன் இவர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார். அப்பொழுது பேச்சுக்கள் முன்னேற்றமின்றி முடங்கி போயிருந்த காலகட்டம். யாழ்ப்பாணத்தில் என்னை சந்தித்த விக்டர் சமாதான பேச்சுக்கள் பற்றி கலந்துரையாடினார். விடுதலை புலிகளின் நிலைப்பாடு பற்றி வினவினார். எமது கோரிக்கைகள் சிலவற்றை விட்டு கொடுத்து அரசாங்கத்துடன் சமரசம் காண முடியுமா என கேட்டார். நாங்கள் கோரிக்கைகள் நிபந்தனைகள் எதையும் முன்வைக்கவில்லை. எமது மக்களின் நாளாந்த ஜீவாதார பிரச்சினைகளை தீர்த்து வைக்குமாறே அரசாங்கத்தை வேண்டி நிற்கிறோம் என விளக்கப்படுத்தினேன். தமிழர் தேசம் மீது திணிக்கப்பட்ட அநீதியான பொருளாதார முற்றுகைகள், தடைகள், கட்டுப்பாடுகள் காரணமாக எமது மக்களின் சமூக பொருளாதார வாழ்வியக்கம் பாரதூரமான பாதிப்பை அடைந்துள்ளதாக எடுத்து கூறிய நான், சந்திரிகாவின் அரசு இராணுவ நலனுக்கே முன்னுரிமை கொடுத்து வருவதாக கூறினேன். யாழ் குடாநாடு மீது படையெடுக்கும் அந்தரங்க தந்திரோபாயத்துடன் அரசு செயற்படுகிறது என்ற எனது குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் விக்டர் ஜெய்பன். சந்திரிகா ஒரு முற்போக்கான சோசியலிசவாதியாக கருதி அவருக்கு ஆரம்பத்தில் ஆதரவு தெரிவித்த எழுத்தாளர்களில் விக்டர் ஜெவனும் ஒருவர். காலப்போக்கில் சந்திரிகாவின் உண்மை முகத்தை அவரது சர்வாதிகார இராணுவ போக்கை கண்டுகொண்ட ஜெவன் ஏமாற்றம் அடைந்து அரசுக்கு எதிராக திரும்பினார். அன்று 24 1995 மாலை சந்திரிகாவின் இரண்டாவது கடிதம் எமக்கு கிடைத்தது. அதிகார தோரணையில் எழுதப்பட்ட கடிதத்தில் விடுதலை புலிகளால் விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என சந்திரிகா வலியுறுத்தினார். இப்படி எச்சரிக்கை விடுவது ஒரு பகைமையான செயல் என்றும் சமாதான முயற்சியை இது பாலெடுத்து விடும் என்றும் எச்சரித்த அவர்,
ஆயுதங்களை களைய வேண்டும் என்ற முன்னிபந்தனை எதுவுமின்றி ஒரு ஆயுதம் தரித்த புரட்சி இயக்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவித்ததே விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கம் வழங்கிய சிறப்புரிமை என குறிப்பிட்டார். இப்படியாக கடும் வார்த்தைகளை பிரயோகித்து தனது வெறுப்பை வெளிக்காட்டிய சந்திரிகா எரிபொருள் மீதான தடையையும் மீன்பிடி மீதான கட்டுப்பாடுகளையும் நீக்கிவிடும் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை அரசாங்கம் எடுத்துள்ளதாகவும் சிங்கள தமிழ் புத்தாண்டு 14 ஏப்ரல் 1995 அதற்கு முன்னராக இத்தீர்மானங்கள் நடைமுறை செய்யப்படும் எனவும் உறுதியளித்தார். சந்திரிகாவின் கடிதத்தை கீழே பிரசுரிக்கிறோம். 24 1995 மார்ச். திரு வே பிரபாகரன், தலைவர், தமிழீழ விடுதலை புலிகள், தலைமைச் செயலகம், யாழ்ப்பாணம். அன்பின் திரு பிரபாகரன் அவர்களுக்கு 1995 மார்ச் 16 மார்ச் 22 நீங்கள் எழுதிய கடிதங்கள் கிடைக்கப்பெற்றேன். நன்றி. உங்களது கடிதங்களில் எழுதப்பட்ட பிரச்சனைகளுக்கு பதில் அளிப்பதற்கு முன்னராக கடந்த சனியன்று 16 கைதிகளை விடுதலை செய்தமைக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் எனதும் எனது அரசாங்கத்தினதும் நன்றியை இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனது அரசாங்கத்துடன் பேச்சுக்களை தொடர விரும்பும் உங்களது ஆவலின் வெளிப்பாடான உங்கள் முடிவை நாம் பாராட்டுகிறோம். நீங்கள் எழுப்பியுள்ள பிரச்சனைகளை பொறுத்தவரை முதலில் நான் எடுத்து கூற விரும்புவது என்னவென்றால், விடுதலை புலிகள் இயக்கத்தால் விடுக்கப்படும் இறுதி எச்சரிக்கைகளை எமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதுதான். சமாதான வழிமுறைக்கு பங்கம் விளைவிக்கும் பகைமையான நடவடிக்கையாகவே இதனை நாம் கருதுகிறோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற லட்சியத்திற்காக சமாதான முயற்சியின் ஓர் அங்கமாக வேறு எந்த அரசாங்கமும் எடுக்க துணியாத பல நடவடிக்கைகளை எமது மக்கள் கூட்டணி அரசாங்கம் எடுத்துள்ளது என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். 1. சனநாயக முறையில் நிறுவப்பட்ட அரசுகள் ஆயுதம் தரித்த இயக்கங்களுடன் பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னராக குறைந்தது குறியீட்டு அடையாளமாக ஆயுத களைவை கோருவது வழமையான மரபு. உலகம் முழுவதும் இந்த மரபை காணலாம். எமது அரசாங்கம் இப்படியான பிரச்சனையை எழுப்பாதது மட்டுமின்றி யாழ்ப்பாணத்தில் உங்களது தலைமைச் செயலகத்திற்கு வருவதற்கும் இணங்கியது. 2. பகை நிறுத்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உங்களது போராளிகள் ஆயுதங்களுடன் நடமாடுவதற்கு நாம் இணக்கம் தெரிவித்தோம். இதுவும் உங்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இன்னொரு சிறப்புரிமையாகும். 3. பல பொருட்கள் மீதான தடையை நீக்கினோம். 4. பகை நிறுத்த உடன்பாட்டை நடைமுறைப்படுத்தினோம். 5. மீன்பிடி தடையை பகுதியாக நீக்கினோம். 6. யாழ்ப்பாணத்திற்கு மாற்று பாதைகளை திறந்துவிட தீர்மானித்தோம். நிர்வாகம் மற்றும் முட்டுக்கட்டைகள் காரணமாக தடை நீக்கம் செய்யப்பட்ட பொருட்கள் போதுமான அளவுக்கு வடக்கை வந்தடையவில்லை என்பது குறித்து வருந்துகிறோம். இந்த நிலைமை எமக்கு தெரிய வந்ததுமே பூனோபா என்னுமிடத்தில் ஒரு புதிய சோதனை சாவடியை நிறுவி வடக்கிற்கு பொருட்கள் சென்றடையும் தடைகளை நீக்கினோம். பொருட்களை தடையின்றி விநியோகம் செய்யும் நோக்குடனேயே ஆணையரவு சங்குப்பிட்டி பாதைகளை திறந்துவிட விரும்பினோம் என்பதையும் நாம் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இவையெல்லாம் எமது அரசாங்கம் சிந்தித்து எடுத்த முடிவுகள். கடந்த காலங்களில், குறிப்பாக கடந்த UNP ஆட்சி காலத்தில் சிதைக்கப்பட்ட உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்பி தமிழ் மக்களுக்கும் புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் பரஸ்பர நம்பிக்கையும் நல்லெண்ணத்தையும் சகோதரத்துவ மனப்பான்மையையும் வளர்ப்பதையே நாம் உண்மையாக விரும்புகிறோம். நாம் முன்பு கூறியது போல நீங்கள் விடுத்த இறுதி எச்சரிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனினும் நீங்கள் மார்ச் 16 எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட 3 பிரச்சனைகள் எமது தொடர்ச்சியான பரிசீலனையில் இருந்து வந்தன. இப்பிரச்சனைகள் குறித்து நாம் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுத்துள்ளோம். ஆயினும் இந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக மேலும் விவரமாக கலந்துரையாட வேண்டும். சிங்கள தமிழ் புத்தாண்டுடன் இம்முடிவுகளை அறிவிப்பதே உகந்ததென எண்ணியிருந்தோம். ஏப்ரல் 2-7 வரையில் அரசியல் பேச்சுக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னராக இவ்வாரம் இம்முடிவுகள் பற்றி நேரடியாக உங்களுடன் பேசுவதற்கு விரும்பினோம். ஆயினும் நீங்கள் பேச்சுக்களை விரும்பவில்லை. மார்ச் 16 நீங்கள் எழுதிய கடிதத்தின் 3 பக்கத்தில் குறிப்பிடப்பட்ட 3 விடயங்கள் குறித்து நாம் கீழ்கண்ட முடிவுகளை எடுத்துள்ளோம். 1. மீன்பிடி தடையை நீக்குதல். கரையோரமாக உள்ள பாதுகாப்பு படைகளின் முகாம்களிலிருந்து 2 மைல் தூர கடற்பரப்பை தவிர்த்த ஏனைய கடல் பிரதேசங்களில் மீன் பிடிப்பதற்கு தடையிறாது. 2. அத்தியாவசிய பொருட்கள் மீதான தடை நீக்கம். எரிபொருட்கள் மீதான தடை நீக்கப்படும். ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் மீதான தடைகள் ஏற்கனவே அகற்றப்பட்டுள்ளன. 3. பூநகரி முகாமை அகற்றுதல். வீதியிலிருந்து 600 மீட்டர் வரைக்கும் முகாம் அகற்றப்பட்டிருக்கிறது. 1993 அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திடம் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு இது இசைவானது.
1995 சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னராக இந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்த நாம் விரும்புகிறோம். இருதரப்பும் கூடி கலந்தாலோசனை நடத்தினால் நடைமுறைப்படுத்தல் சீக்கிரமாக அமையும் என்பதே எமது கருத்து. போர் நிறுத்தத்திற்கும் நிபந்தனையற்ற பேச்சுக்களுக்கும் நாங்கள் தயார் என்பதை வலியுறுத்த விரும்புகிறோம் என நீங்கள் 1994 செப்டம்பர் 2 எனக்கு எழுதிய முதற்கடிதத்தில் தெரிவித்த உற்சாகமூட்டும் வாசகத்தை கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனப்பிரச்சினைக்கு மூலமான அடிப்படை அரசியல் பிரச்சினைகள் உட்பட சமாதான பேச்சுக்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு தேவையான கால அட்டவணை நிகழ்ச்சி முறை குறித்து நாம் இணக்கப்பாடு காண்பது அதி முக்கியமானது என்பதையும் நாம் வற்புறுத்த விரும்புகிறோம். எமது நல்லாசிகள். உங்கள் நேர்மையுள்ள சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா. சந்திரிகாவின் கடிதத்தில் கசப்பான வார்த்தை பிரயோகங்களும் அரச மேலாண்மைவாத கருத்துக்களும் நிறைந்திருந்த போதும் விட்டு கொடுக்கும் அம்சங்களும் இருக்கத்தான் செய்தன. நாங்கள் எழுப்பிய 4 விடயங்களில் 2 கோரிக்கைகளை, அதாவது எரிபொருட்கள் மீன்பிடி மீதான தடைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் இணங்கியது. நாங்கள் விடுத்த காலக்கெடுவின் அழுத்தத்திற்கு பணிந்தே மிகவும் தயக்கத்துடன் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஆயினும் இந்த முடிவுகள் கால தாமதமின்றி நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதையே நாம் விரும்பினோம். உறுதிப்பாடுகளை கொடுத்தும் உடன்பாடுகளை செய்தும் பின்பு அவற்றை நிறைவேற்ற தவறி கடந்த 50 மேலாக சிங்கள அரசுகள் இழைத்த நம்பிக்கை துரோகங்களின் கசப்பான வரலாற்று அனுபவம் எமக்குண்டு. எனவே சந்திரிகாவின் வாக்குறுதியை நம்பி நாம் எமது காலக்கெடுவை விலக்கிக் கொள்ள விரும்பவில்லை. எடுத்த முடிவுகளை நிறைவு செய்ய கால அவகாசம் அளித்து எமது காலக்கெடுவை மேலும் 3 நீடித்தோம். நிர்வாக சீர்கேடுகளாலும் மற்றும் இடையூறுகளாலும் தடை நீக்கப்பட்ட பொருட்கள் தமிழ் மக்களை சென்றடையவில்லை என்பதை இம்முறைதான் முதல் தடவையாக சந்திரிகா ஒப்புக்கொண்டார். இதற்கு தீர்வாக வாவுனியா எல்லையில் ஒரு இராணுவ காவல் சாவடியை நிறுவியுள்ளதாகவும் தெரிவித்தார். இப்புதிய காவல் சாவடியும் வடக்கில் பொருள் விநியோகத்திற்கு இன்னொரு இடையூறாக மாறியது. திரு பிரபாகரன் தனது பதில் கடிதத்தில் சந்திரிகா கொண்டிருந்த தவறான அபிப்பிராயங்களை தெளிவுபடுத்தினார். பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமான பயன் தராது, முன்னேற்றமின்றி முடங்கி போகும் சூழ்நிலையில் நெருக்கடியில் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரில் ஒருவர் பேச்சுக்களிலிருந்து விலகிக்கொள்ள முடிவெடுத்து காலக்கெடு விதிப்பது தவறல்ல என்றும் எமது அமைப்புக்கு அந்த உரிமை உண்டு என்றும் பிரபாகரன் விளக்கினார். விடுதலை புலிகள் இயக்கத்தை ஒரு ஆயுதம் தரித்த குழு என சந்திரிகா சித்தரிக்க முயன்றதையும் பிரபாகரன் கண்டித்தார். விடுதலை புலிகள் அமைப்பானது தமிழ் தேசத்தின் எழுச்சி வடிவமாக தமிழ் மக்களோடு சங்கமித்து நிற்கும் ஒரு தேசிய விடுதலை இயக்கம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சந்திரிகாவுக்கு பிரபாகரன் எழுதிய கடிதத்தை இங்கு பிரசுரிக்கிறோம். தலைமைச் செயலகம், தமிழீழ விடுதலை புலிகள், யாழ்ப்பாணம், 28 மார்ச் 1995. கணம் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா. சிறிலங்காவின் ஜனாதிபதி, ஜனாதிபதியின் தலைமைச் செயலகம், கொழும்பு. அன்பின் ஜனாதிபதி அவர்களுக்கு 1995 மார்ச் 24 நீங்கள் எழுதிய கடிதத்திற்கு மிகவும் நன்றி. உங்களது கடிதத்தின் உள்ளடக்கத்தை மிகவும் கவனமாகவும் ஆழமாகவும் பரிசீலனை செய்தோம். நாங்கள் எழுப்பிய சில பிரச்சனைகளுக்கு இணக்கப்பாடு காணும் ஆக்கப்பூர்வமான அம்சங்களையும் அதில் காணக்கூடியதாக இருந்தது. இதன் அடிப்படையில் எமது காலக்கெடுவை 1995 ஏப்ரல் 19 வரை நீடித்துள்ளோம். உங்களது முடிவுகளை விரைவில் செயற்படுத்த இக்கால இடைவெளி வசதியாக அமையும். நாங்கள் விதித்த காலக்கெடுவை இறுதி எச்சரிக்கை என சித்தரித்து அதற்கு உங்களது கடிதத்தில் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார்கள். எமது நிலைப்பாடு தவிர்க்க முடியாதது. ஏனென்றால் எமக்கும் சில நிர்பந்தங்கள் உள்ளன. சமாதான வழிமுறையானது எமது மக்களின் நலனை மேம்பாடு செய்யும் ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியாக அமைவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். எவ்வித உருப்படியான பயணமின்றி சமாதான பேச்சுக்கள் முடங்கி போய்விட்டதாக நாம் கருதினால் நெருக்கடியில் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினர் என்ற ரீதியில் பேச்சுக்களை இடைநிறுத்தும் காலக்கெடு விதிப்பதற்கு எமக்கு உரிமையுண்டு. எமது மக்களின் வாழ்நிலையை ஆழமாக பாதித்த சில அவசர பிரச்சனைகளுக்கு தீர்வின்றி பேச்சுக்கள் முடங்கிப்போன காரணத்தினாலேயே காலக்கெடு விதிக்க நாம் நிர்பந்திக்கப்பட்டோம். ஆயினும் நாங்கள் எழுப்பிய சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் சமாதான பதில் அளித்திருப்பதால் நாம் எமது காலக்கெடுவை 3 நீடித்துள்ளோம். உங்களது முடிவுகளை செயற்படுத்தி சமாதான வழிமுறையை ஆக்கப்பூர்வமான பாதையில் முன்னெடுத்துச் செல்ல இது வழிகோலும் என நம்புகிறோம். எரிபொருட்கள் உட்பட பொருளாதார தடைகளை நீக்கவும் மீன்பிடி மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் நீங்கள் எடுத்த ஆக்கப்பூர்வமான முடிவுகள் குறித்து நாம் மகிழ்ச்சியடைகிறோம். நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளை நாம் வரவேற்கும் அதேவேளை காலதாமதமின்றி இம்முடிவுகளை நடைமுறைப்படுத்த அவசரமான உடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் வற்புறுத்த விரும்புகிறோம். முடிவுகளும் உறுதிப்பாடுகளும்
திண்ணியமான முறையில் செயற்படுத்த தவறினால் அவற்றில் எவ்வித அர்த்தமும் இல்லை. எடுத்த முடிவுகள் காலதாமதமின்றி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே காலக்கெடுவை நாம் விதித்திருக்கிறோம். சில பொருட்கள் மீது தடை தளர்த்தி நீங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு இராணுவத்தின் முட்டுக்கட்டை காரணமாக இன்னும் நிறைவு செய்யப்படவில்லை என்பதையும் இங்கு நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நீங்கள் எடுத்த முடிவுகளை செயற்படுத்த இரு தரப்பினரும் கூடி அவற்றின் சிக்கல் பற்றி பேச வேண்டுமென யோசனை தெரிவித்தீர்கள். உங்கள் யோசனையை நாம் வரவேற்கிறோம். அதன்படி முன்கூட்டியே ஒரு தேதியில் 1995 ஏப்ரல் முதலாம் நாள் பேச்சுக்களை நடத்தலாம் என யோசனை கூறினோம். நாம் எழுப்பிய மற்றும் சிக்கலான முக்கிய பிரச்சனைகளுக்கு உங்களது கடைசி கடிதத்தில் திருப்திகரமான பதில் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்தோம். யாழ்ப்பாணத்திற்கு ஒரு பாதை திறப்பது எமது மக்களுக்கு எத்தகைய முக்கியமான விடயம் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். பூநகரி இராணுவ முகாமை அகற்றிவிட்டால் சங்குப்பிட்டி பாதை ஊடாக எவ்வித இடையூறுமின்றி வசதியாக எமது மக்கள் போக்குவரத்தை செய்யலாம். பூநகரி படை முகாமின் முன்னணி பாதுகாப்பு அரண்களை 600 மீட்டர் தூரத்திற்கு பின்னகர்த்தும் பழைய திட்டத்தையே நீங்கள் திருப்பி கூறுகிறீர்கள். கிழக்கு மாகாணத்தில் ஆயுதம் தரித்த எமது போராளிகளின் சுதந்திரமான நடமாட்டம் குறித்து ஒரு இணக்கப்பாடான முடிவை உங்களது அரசாங்கம் இன்னும் எடுக்கவில்லை. சமாதான சூழ்நிலையை பலப்படுத்தி இயல்பு நிலையை நிலைநாட்டி சமாதான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படுவது அவசியமானதாகும். விடுதலை புலிகள் அமைப்புக்கு உங்களது அரசாங்கம் வழங்கிய சிறப்புரிமைகளாக சில நடவடிக்கைகளை நீங்கள் சுட்டிக்காட்டியுள்ளீர்கள். ஆயுத கலைவுக்கான நிபந்தனை எதுவும் விதிக்காதது, எம்முடன் பேச்சுக்களை ஆரம்பித்தது, பகை நிறுத்த உடன்பாடு செய்தது, அரச பிரதிநிதிகள் குழு யாழ்ப்பாணம் வருகை தந்தது ஆகியனவற்றை குறிப்பிட்டீர்கள். இந்த நடவடிக்கைகள் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு அளிக்கப்பட்ட சிறப்புரிமைகளாக நீங்கள் கருதுவது தவறானதாகும். ஏனென்றால் சமாதான முயற்சியை முன்னெடுப்பதற்கு இந்த நடவடிக்கைகள் மிகவும் அவசியமானவை. விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு ஆயுத குழு என நீங்கள் கருதுவது ஒரு தவறான மதிப்பீடாகும். எமது அமைப்பானது தமிழினத்தின் அபிலாஷைகளின் வெளிப்பாடாக தமிழ் மக்களோடு சங்கமித்து நிற்கும் ஒரு தேசிய விடுதலை இயக்கமாகும். நிபந்தனையின்றி எம்முடன் பேசுவதற்கு உங்களது அரசு முன்வந்தமை எமது அமைப்பின் முக்கியத்துவத்திற்கு வழங்கப்பட்ட அங்கீகாரமாகவே நாம் கருதுகிறோம். எனவே நெருக்கடியோடு சம்பந்தப்பட்ட மறுதரப்பினருடன் பேச வேண்டிய நிர்பந்தத்தை சிறப்புரிமையாக நீங்கள் கற்பிப்பது தவறானதாகும். நீங்கள் எடுத்த ஆக்கப்பூர்வமான முடிவுகளை உடன் செயற்படுத்தி ஏனைய பிரச்சினைகளுக்கும் தீர்வு கண்டால் இன நெருக்கடிக்கான அரசியல் பேச்சு உட்பட சமாதான பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக முன்னேற்றமடையுமென இறுதியாக நான் எடுத்து கூற விரும்புகிறேன். நன்றியுடன் உங்கள் நேர்மையுள்ள பே பிரபாகரன், தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள். அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்களா என்றால் எனக்கு வரும் கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.